ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி கைத்தொழில் கலைஞன் சேனலில் நம்ம ஃபஸ்ட்டு ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஒரு 10 ஸ்டிச்சஸ் பார்த்துருந்தோம். இப்போ நெக்ஸ்ட்டு ஒரு 5 ஸ்டிச்சஸ் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டிச்சஸ் எல்லாத்துக்குமான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் இமேஜும் கொடுத்துருக்குறேன், அதையும் வேணுன்றவங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நம்ம ஹேண்ட் ஒர்க் ஐட்டம் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. நம்ம பூஜை கூட ஃப்ரேமும் சேல்ஸ் பண்ணுறோம். வயர் கூடையில் போடுற அனிமல்ஸ், போர்ட்ஸ், கூடை, அப்புறம் பார்த்திங்கன்னா ஹேண்ட் ஒர்க் ஐட்டம், க்ரோஷா ஒர்க், மேக்ரோமிக் ஒர்க் எல்லாமே சேல்ஸ் பண்ணுறோம். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. காண்டாக்ட் நம்பர் 8610070981. இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. வாங்க வீடியோ பார்க்கலாம். இப்போ இதுக்கு முன்னாடிக்குள்ள லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஸ்டிச்சஸ் போடுறதுக்கு ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 2 லைன் வந்து எடுத்துக்கோங்க. அதில் ஃபஸ்ட்டு மேலே உள்ள லைனில் ஹோலை இன்சர்ட், ஹோலில் அடிப்பகுதியிலேருந்து மேல் பக்கம் எடுத்துக்கோங்க. இது பார்த்திங்கன்னா ஓப்பன் செயின் ஸ்டிச். அடுத்தது செகண்ட் லைனில் நீடியில் இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு இப்படி வெளியில் எடுத்துக்கோங்க. நீடியில் பாருங்கள், இந்த மாதிரி வெளியில் எடுத்துக்கணும். வெளியில் எடுத்துட்டு ஃபஸ்ட் லைனில் இருக்குது பார்த்திங்களா, அந்த த்ரெட்டை கொஞ்சம் பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் இருக்க த்ரெட்டில் நீடில் இப்படி இன்சர்ட் பண்ணிக்கணும். அடுத்தது செகண்ட் லைனுக்கு இப்படி கிராஸாக நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை அப்படியே எடுத்துக்கோங்க. இப்போது அந்த செகண்ட் லைன் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருந்த நீடில் ஃபஸ்ட் லைனுக்கு இந்த மாதிரி நேராக ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடுங்க. அடுத்தது செகண்ட் லைனுக்கு இந்த மாதிரி கிராஸாக கொண்டு போயிடுங்க. திரும்பவும் ஒரு ரிங் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஓப்பன் செயின் ஸ்டிச். இந்த மாதிரி தான் செயின் ஸ்டிச்சை போடணும், ஃபஸ்ட் லைன்லேருந்து செகண்ட் லைனுக்கு, அடுத்தது திரும்பவும் ஃபஸ்ட் லைனுக்கே கொண்டு வர மாதிரி தான் இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லைனில் இருக்கிறோம். இப்போது அடியில் உள்ள லைன்லேருந்து மேலே உள்ள லைனில் லைனுக்கு நீடில் கொண்டு வந்துட்டு திரும்பவும் அடியில் உள்ள லைனுக்கே கொண்டு போயிடணும். இதே மாதிரி தான் ஓப்பன் செயின் ஸ்டிச்சை கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். ஃபஸ்ட் லைனுக்கும் செகண்ட் லைனுக்கும் மாற்றி மாற்றி கொண்டு வரணும். இப்போது திரும்ப பாருங்கள், ஃபஸ்ட் லைனுக்கு கொண்டுட்டு போயிருக்கோம், திரும்ப செகண்ட் லைனுக்கு நீடியில் கொண்டு போயிருங்க. கிராஸாக இந்த மாதிரி கொண்டு போகணும். திரும்பவும் ஒரு லூப் ஃபார்ம் பண்ணிக்கோங்க. ஃபார்ம் பண்ணி இதே மாதிரி கண்டினியூஸாக இந்த லைன் ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வரணும். இப்போது இதை டைட் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ ஃபுல்லாகவே போட்டு முடித்ததுக்கப்புறம் லாக் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. பேக் சைடு நீடியில் கொண்டு போயிட்டு லாக் பண்ணிவிட்டு திரும்ப செகண்ட் லைன்லேருந்து ஃபஸ்ட் லைனுக்கு நீடியில் இந்த மாதிரி கொண்டு வந்துடுங்க. இப்போது பேக் சைட்லேருந்து லாக் ஆயிரும், செகண்ட் லைன் லாக் ஆயிரும். இப்போது ஃபஸ்ட் லைன் லாக் பண்ணுறதுக்கு இப்போது செகண்ட் லைன் லாக் ஆயிடுச்சு. ஃபஸ்ட் லைன் லாக் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல லாக் போட்டுருங்க, அவ்வளோதான். இதுதான் பார்த்திங்கன்னா ஓப்பன் செயின் ஸ்டிச். பாருங்கள், ஓப்பன் செயின் ஸ்டிச் போட்டோம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டிச் போடுறதுக்கு 3 லைன் ட்ராப் பண்ணிக்கோங்க. அதில் செகண்ட் லைனில் நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. செகண்ட் லைன்லேருந்து அதே ஸ்ட்ரைட் லைனில் உள்ள ஃபஸ்ட் லைனுக்கு நீடில் கொண்டு போயிட்டு திரும்பவும் செகண்ட் லைனுக்கே நீடில் கொண்டு வரணும். பாருங்கள், எந்த டைரெக்ஷனில் நான் கொண்டு வரேன்றதை இந்த மாதிரி கொண்டு வந்துக்கோங்க. இப்போது நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போது தேர்ட் லைன்லேருந்து நீடில் கொண்டு வாங்க. நம்ம ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்கிற லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. தேர்ட் லைனில் செகண்ட் லைனுக்கு நீடில் இப்படி கொண்டு போயிருங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொண்டு போயிடணும். இப்போது அப்படியே நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போது தேர்ட் லைனுக்கு இந்த ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, அதுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்க இடத்துல இருந்து நீடில் செகண்ட் லைனுக்கு இந்த மாதிரி கிராஸாக கொண்டு வந்துக்கோங்க. எவ்வளோ லென்த்துக்கு வேணுமோ அந்தளவுக்கு செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்துக்கணும். இப்போது அப்படியே நீடில் வெளியில் எடுத்துக்கோங்க. இப்போ ஃபினிஷ் பண்ண லைனுக்கு நேராக இருக்கிற தேர்ட் லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும், செகண்ட் லைனுக்கு கொண்டு போய்க்கணும். பாருங்கள், செகண்ட் லைனுக்கு நீடில் அப்படியே வெளியில் எடுத்துக்கோங்க, அவ்வளோதான். இதே மாதிரி தான் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இது பார்த்திங்கன்னா ஃபெதர் ஸ்டிச். இப்போது ஃபஸ்ட் லைனுக்கு நீடில் இப்படி கொண்டு போயிட்டு திரும்ப செகண்ட் லைனுக்கு கொண்டு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி தான் நீங்கள் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும், அவ்வளோதான். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். ஃபினிஷ் பண்ணுறதுக்கு பாருங்கள், இந்த இடத்துல ஃபினிஷ் பண்ணிடணும். பாருங்கள், செகண்ட் லைனில் போட்டு வெளிப்பக்கமாக நீடியில் இன்சர்ட் பண்ணணும். அப்படியே அடிப்பகுதிக்கு கொண்டுட்டு போயிருங்க. அப்படியே ஒரு லாக்கு, பேக் சைடு ஒரு லாக் போட்டுருங்க. இப்போது நெக்ஸ்ட் ஸ்டிச்சான ஃபெதர் ஸ்டிச்சுக்கு அடுத்த ஸ்டிச் போடலாம். அடுத்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா பாருங்கள், இந்த மாதிரி போடணும். ஷேடோ ஸ்டிச். நம்ம ஹெரைன் போன் ஸ்டிச் போட்டிருப்போம் பார்த்திங்களா, ஹெரைன் போன் ஸ்டிச்சை
வெளிப்பக்கத்துலேருந்து பார்த்தா எந்த மாதிரி ஸ்டிச் இருக்குமோ அந்த ஸ்டிச்சு தான் ஷேடோ ஸ்டிச்சு. சரிங்களா, இந்த ஸ்டிச்சை தான் நம்ம போடணும். பாருங்கள் எந்த மாதிரி நீடில் இன்சர்ட் பண்ணுறேன்றதை. இந்த மாதிரி தான் ஹெரைன் போன் ஸ்டிச் போடுற மாதிரியே தான், ஹெரைன் போன் ஸ்டிச்சை பேக் சைடு திருப்பினா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இந்த ஸ்டிச்சோட ஷேடோ வந்து, ஹெரைன் போன் ஸ்டிச் பின்னாடி பேக் சைடு இருக்குது பார்த்திங்களா, அதோட ஷேடோ வந்து உங்களுக்கு வெளிப்பக்கம் தெரியும், வெளிப்பக்கம் இருக்கிற ஷேடோ வந்து இந்த பக்கமாக தெரியும். இதை வந்து ஒரு ஆர்கண்டி கிளாத்து இந்த மாதிரி கிளாத்துலலாம் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஸ்டிச் போட்டுருக்குது, நல்லா டிசைன்ஸ் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு ஷேடோவாக தெரியும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா நல்லா கூர்ந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷேடோ ஸ்டிச்சோட டிசைன் வந்து தெரியும். பாருங்கள் இந்த மாதிரி தான் கிராஸாக போட்டுகிட்டே வரணும். பாருங்கள் எந்த மாதிரி நான் டிசைன் போட்டுட்டு வரேன்றதை. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஹெரைன் போன் ஸ்டிச்சோட பேக் சைடு இந்த மாதிரி தான் டிசைன்ஸ் வந்து இருக்கும், நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள் ஹெரைன் போன் ஸ்டிச்சு பேக் சைடு இந்த தான், இது தான் வந்து பேக் சைடு நம்ம போட்டுக்க ஸ்டிச்சோட பேக் சைடு. இதே மாதிரி ஃபுல்லாகவே நான் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டேன். பேக் சைடு திரும்ப நீடில் இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணும். பாருங்கள் நீடில் அதே இடத்துல ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு பேக் சைடு எண்டு நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. நம்ம ஹெரைன் போன் ஸ்டிச்சில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இதோட பின்னாடி இருக்குது பார்த்திங்களா, அதோட ஷேடோ வந்து இந்த இடத்துல நமக்கு தெரியும், டிஸ்பிளே ஆகும். இது வந்து ஒரு ஆர்கானிக் கிளாத் இந்த மாதிரி கிளாத்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே தெரியும். அதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டிச் போடலாம். நெக்ஸ்ட்டு ஸ்டிச் பார்த்திங்கன்னா லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சு. அதுக்கு ஒரு பாக்ஸ் போட்டிருக்கோம். இந்த பாக்ஸ்க்குள்ளே இந்த இதுக்குள்ளேயே தான் நம்ம வந்து என்ன பண்ணால் ஸ்டிச்சஸை ஃபுல்லாகவே போடணும். ஃபஸ்ட்டு பாருங்கள் மேலே உள்ள லைனில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. நீடில் இன்சர்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழ்ப்பக்கமாக கொண்டு வந்துக்கோங்க. கீழே கொண்டு வர்றது வந்து அன்ஈவனாக கொண்டு வாங்க. ஒரு இது வந்து ஸ்டிச்சஸ் வந்து லாங்காக இருக்கணும், ஒரு இது வந்து கொஞ்சம் சின்னது பெருசு, இந்த மாதிரி உங்களுக்கு நீடில் வந்து இன்சர்ட் பண்ணி போட்டுகிட்டே வரணும். இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு நான் வந்து ஸ்டிச் போட்டிருக்கிறேன். அடுத்து போடுற ஸ்டிச் வந்து நெருக்கமாக தான் நீங்கள் ஹோல் வந்து இன்சர்ட் பண்ணணும். இந்த மாதிரி நெருக்கமாக இன்சர்ட் பண்ணிவிட்டு அடுத்தது சிறுசு பெருசு இந்த மாதிரி தான் போடணும். அதுக்கு கொஞ்சம் மேலே நீடில் வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அடுத்தது திரும்பவும் மேல் பக்கத்தில் நீடில் இன்சர்ட் பண்ணிக்கணும். நல்லா நெருக்கமாக தான் இன்சர்ட் பண்ணிகிட்டே வரணும். இந்த இடத்துல நீடில் இன்சர்ட் பண்ணியாச்சு. அதை விட கொஞ்சம் குட்டியாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து சின்னதாக பெருசாக அப்படின்லாம் சொல்லவே வேணாம். நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து இன்சர்ட் பண்ணுற நீடில் இது பார்த்திங்கன்னா நாட்டோட அளவு பார்த்திங்கன்னா பெருசாக சின்னதாக பெருசாக அன்ஈவனாக இருக்கணும், அவ்வளோதான். நல்லா பெருசாகவும் லென்த்தாகவும் நாட் போட்டுக்கலாம், சின்னதாகவும் நாட் போட்டுக்கலாம், எப்படி வேணாலும் நீங்கள் நாட் போட்டுகிட்டே வரலாம். இதோட ஃபினிஷிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டபுள் கலரில் நீங்கள் போடுறப்போ லைட் கலரும் டார்க் கலரும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேடிங் நல்லா தெரியும். இது வந்து ஷேடு வந்து உங்களுக்கு டபுள் கலரில் தெரியும்னா டார்க் க்ரீன் லைட் க்ரீன் இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேடிங் வந்து நல்லா தெரியும். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு இப்போ வந்து ப்ரைட் கலர்ஸே போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு எந்த வித்தியாசம் தெரியும். இந்த மாதிரி சின்னதாக பெருசாக தான் நான் போட்டுட்டு வர்றேன். ஈக்குவலாகவே நமக்கு வந்து நாட் எதுவுமே போட தேவையில்லை. இந்த லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச் போடுறப்போ பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இப்போ நான் போடுறது வந்து ஒரு நாட் வந்து பெருசாக போடுவோம், ஒரு நாட் வந்து குட்டியாக போடுவோம். இந்த மாதிரி தான் நாட்டை வந்து போட்டுகிட்டே வரணும். நீங்கள் ஷேடோ ஸ்டிச் போடும்போது அதோடய ஷேடோ வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் சைடில் தெரியும். பின்னாடி போட்டுக்கோம் பார்த்திங்களா, ஹெரைன் போன் ஸ்டிச்சு அதோட ஷேடோ வந்து நம்ம போட்டுட்ருக்கோம் பார்த்திங்களா, அந்த சைடில் வந்து உங்களுக்கு தெளிவாக தெரியும். இதை வந்து நீங்கள் வந்து ஆர்கண்டிக் கிளாத்து நல்ல நெட் கிளாத்து இந்த மாதிரி கிளாத்துலேயே நீங்கள் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெளிவாகவே உங்களுக்கு டிசைன் வந்து ஷேடோ வந்து தெரியும். பாருங்கள் இப்போ போட்டிருக்க நாட் எல்லாமே அன்ஈவனாக தான் நான் போட்டிருக்கிறேன். ஒரு இது வந்து பெரிய நாட்டாக இருக்கும், ஒரு இது வந்து சின்னதாக இருக்கும், சைஸ் வந்து வேரி ஆகும், பெருசு சின்னது பெருசு சின்னது அந்த மாதிரி வேரி ஆகிட்டே இருக்கும். எதுவுமே ஈக்குவலான சைஸில் போட்டிருக்க மாட்டோம். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. இப்போது இதே மாதிரி நீங்கள் வந்து நான் வந்து கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரேன்.
லாங்காக இருக்கணும், ஒரு ஒரு இது சின்னதாக இருக்கணும், இந்த மாதிரி மாற்றி மாற்றி போட்டுகிட்டே வாங்க. இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சிடுறேன் பாருங்கள், உங்களுக்கு வித்தியாசம் இந்த இதில் தெரியும். ஒரு நாட் வந்து பெருசாக இருக்கும், ஒரு நாட் சின்னதாக இருக்கும். இந்த மாதிரி லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சை மேலே உள்ள லைன்லேயே கரெக்டாக போட்டுகிட்டே வரணும். அதே மாதிரி நான் கீழே வந்து ரெட் கலரில் போட்டு காட்டுறேன், நீங்கள் ப்ளூ கலர்லேயே லைட் வேறு ஒரு ஷேடில் கூட நீங்கள் போட்டுக்கலாம். உங்களுக்கு டிசைன்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் பிரைட் கலரில் போட்டு காட்டுறேன். இப்போ பாருங்கள், அதே இடத்துல நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கிறேன். அந்த கோட்லேயே தான் இன்சர்ட் பண்ணிக்கணும். கோட்டை விட்டு கீழே மேலே போனீங்கன்னா டிசைன்ஸ் தெரியாது. நம்ம முன்னாடி போட்டிருந்தோம் பார்த்தீங்களா, அந்த நாட் போட்டிருந்த ஹோல்குள்ளேயே இன்சர்ட் பண்ணிக்கணும். திரும்ப அதுக்கு பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க, நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணியாச்சு. இப்போது நம்ம எந்த இடத்துல முடிச்சிருக்கோமோ மேலே உள்ளதை அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஹோல்குள்ளே இன்சர்ட் பண்ணிக்கணும் நீடியில். இந்த மாதிரி தான் லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச். இப்போ பக்கத்தில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேல் பக்கத்தில் எந்த இடத்துல முடிச்சிருக்கோமோ அந்த இடத்துல இந்த ரெட் கலரை கொண்டு போய் ஃபினிஷ் பண்ணிக்கணும். லாங் அண்ட் ஷார்ட்டு அப்போ தான் உங்களுக்கு வரும். திரும்ப லைனில் வந்து நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க, நல்லா நெருக்கமாக இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இன்சர்ட் பண்ணிவிட்டு எந்த இடத்துல வந்து முன்னாடி உள்ளது ஃபினிஷ் பண்ணியிருக்கோம் பார்த்தீங்களா, மேலே ஃபினிஷ் பண்ணியிருக்கோம், அதனால் மேலவே நாட் கொண்டுட்டு போகிறோம். இந்த மாதிரி தான் வந்து சின்னதாக போட்டிருக்க இடத்துல சிறுசு, பெருசாக போட்டிருக்க இடத்துல பெருசு, இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். நல்லா நெருக்கமாக போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், எந்த இடத்துல ஃபஸ்ட் நாட்டை ஃபினிஷ் பண்ணியிருக்கோமோ அந்த இடத்துல நீடியில் கொண்டு போயிட்டணும். நீடியில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல முடிச்சிருக்கிறோமோ ஃபஸ்ட் நாட்டை அந்த இடத்துல நீடியில் இன்சர்ட் பண்ணிடுங்க, அவ்வளோதான். இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா, லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சை கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும். இதை வந்து டபுள் ஷேடில் போடும்போது லைட் கலரில் போட்டிங்கன்னா ஒன்று, ஒரு கலர் வந்து டார்க் கலரில் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷேடிங்காக தெரியும். இது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா ஃபில்லிங்க்கு யூஸ் பண்ணுற ஸ்டிச்சு. ஒரு ஃப்ளவர் டிசைன் இருக்குன்னா அந்த ஃப்ளவரை ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஸ்டிச்சஸ்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டுகிட்டே வாங்க. கோட்டில் இருக்கிற லைன்லேயே இன்சர்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் அந்த மேலே போட்டிருக்க லைனோட லென்த்து எந்த இடத்துல முடிச்சிருக்கிறோமோ அந்த இடத்துல நீடியில் இன்சர்ட் பண்ணிடணும். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் நினைக்கிறேன். இதே மாதிரி ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிடுங்க. ஒரு இது லாங்காக இருக்கும், ஒரு இது ஷார்ட்டாக இருக்கும், அன்னீவனாக இருக்கும். நம்ம போட்டுக்க நாட் எல்லாமே அன்னீவனாக இருக்கும். இந்த மாதிரி தான் போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கணும். பாருங்கள், இப்போ நம்ம ஃபினிஷ் பண்ணும்போது உங்களுக்கு அன்னீவனாக இருக்கிற எல்லா இடத்தையும் கேப்பை ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிட்டோம். இப்போது நெக்ஸ்ட்டு ஸ்டிச்சு பார்த்தீங்கன்னா சாட்டன் ஸ்டிச்சு. லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சுக்கு அடுத்த ஸ்டிச் பார்த்திங்கன்னா சாட்டன் ஸ்டிச்சு. இது வந்து அடைப்பு தையல் அப்படி சொல்லுவாங்க. இது வந்து ஒரே கலரில் போடுறது தான். நீங்கள் ஒரு ஃப்ளவரில் எந்த இடத்துல வேணாலும் இதை வந்து ஃபில் பண்ணிக்கலாம். லீஃபில் எல்லா இடத்துலையுமே ஃபில் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு லைன் வரைஞ்சிருக்கிறோம், ரெண்டு லைன் வந்து வரைஞ்சிருக்கிறோம், அதை ஒரு பாக்ஸ் ஷேப்புக்கு போட்டிருக்கிறோம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லா இதுக்கு எல்லாத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபில் அடைக்கிறதுக்கு ஒரு ஸ்டிச்சை அடைச்சி போடணும்னா நீங்கள் வந்து 6 த்ரெட்டையுமே எடுத்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரமாகவே ஃபில் ஆகும். 3 த்ரெட்டு எடுத்துட்டிங்கன்னா ஃபில் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். இந்த மாதிரி போட்டுக்கோங்க. பாருங்கள், மேலே உள்ள லைனுக்கும் கீழே உள்ள லைனுக்கும் நீடியில் இன்சர்ட் பண்ணி போட்டுக்கணும். கீழே இன்சர்ட் பண்ணும்போது நல்லா நெருக்கமாக போட்டுக்கணும், அவ்வளோதான். இந்த மாதிரி கண்டினியூஸாக போட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ கீழே உள்ள லைனில் இன்சர்ட் பண்ணியிருக்கோம், மேலே உள்ள லைனில் இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே உள்ள லைனுக்கு பக்கத்தில் கொண்டு வாங்க, அவ்வளோதான். இதே மாதிரி கண்டினியூஸாக போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள், இப்போது செகண்ட் லைனில் இன்சர்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் லைனுக்கு இந்த பக்கமாக நல்லா நெருக்கமாக போட்டுகிட்டே வரணும். இந்த இதுக்கு வந்து ஸ்பேஸ் எதுவும் இருக்கக்கூடாது. ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நாட் போட்டிருக்கிறது டிசைன் போட்டிருக்கப்போ கொஞ்சம் நீட்டாக இருக்காது. அதனால் நல்லா நெருக்கமாகவே இந்த மாதிரி போட்டுகிட்டே வரணும். இந்த மாதிரி தான் கண்டினியூஸாக போட்டுகிட்டே வரணும்.
இப்போது இதே மாதிரி ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிச்சஸை தான் ஃபுல்லாகவே போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கணும். பாருங்கள் மேலேயும் கீழேயும் இதே மாதிரி இன்சர்ட் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. பாருங்கள் இந்த மாதிரி ஃபுல்லாகவே வந்து நல்லா பார்த்திங்கன்னா நல்லா நெருக்கமாகவே போட்டுகிட்டே வாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா தமிழில் அடைப்பு தையல் சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணி போட்டுகிட்டே வாங்க. கண்டினியூஸாக இருக்கிற கேப் எல்லாத்தையுமே ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிகிட்டே வாங்க. இப்போ இதே மாதிரி நான் ஃபுல்லாகவே போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்றதை நான் காட்டுறேன். இது எல்லாத்துக்குமே ப்ராக்டிஸ் இமேஜ் நெக்ஸ்ட் வீடியோ வரும், அதை எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். லிங்க் வந்து நான் அப்லோட் பண்ணிட்டேன்னா உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பாருங்கள் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணி முடிச்சுட்டு எப்படி வந்திருக்குன்றதை காட்டுறேன். இந்த ஃபுல்லாகவே ஸ்டிச் பண்ணிடுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ நெருக்கமாக போட்டிருக்கேன்றதையும் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே போட்டு முடிச்சாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச்சும் இந்த சாட்டின் ஸ்டிச்சும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஃபில்லிங்க்காக யூஸ் பண்ணுற ஒரு ஸ்டிச்சஸ்ஸு. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்துங்க ஃபஸ்ட்டு போட்டது ஓப்பன் செயின் ஸ்டிச், ஷேடோ ஸ்டிச், ஃபெதர் ஸ்டிச், லாங் அண்ட் ஷார்ட் ஸ்டிச், சாட்டின் ஸ்டிச். இந்த 5 ஸ்டிச்சஸ் தான் நம்ம இப்போ போட்டிருக்கிறோம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு போட்ட ஒரு 10 ஸ்டிச்சஸ்க்கான வீடியோவோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அது எல்லாத்துக்கான ப்ராக்டிஸ் இமேஜும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். தேவைப்படுறவங்க அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.